ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் ஆல் பேக் டு டிஜி மிஸ்டர் எக்ஸ் அண்ட் நான் தான் உங்களோட மிஸ்டர் எக்ஸ். நிறைய பேர் டிஜினா என்னப்பா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஒரு சில பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க தானாகவே, டிஜினா வெறும் வேறு ஒன்றும் இல்லை, தமிழ் கேமர் டிஜி மிஸ்டர் எக்ஸ். அண்ட் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ரூம் ஃபுல்லாகலை, ஏன்னா ஒரு சீசன் ஆரம்பிச்சிருக்கனால நிறைய பேர் ஆப்சன்ட் ஆயிட்டாங்க. ரேங்க் புஷ்னால கான்கரர் போயிடலாம் ஃபஸ்ட் வீக்லேயே அப்படின்னு நினச்சி எல்லோரும் புஷ் பண்ணுறாங்க. பட் எத்தனை பேர் அதில் நோஸ் கட் ஆகி திரும்பி வருவாங்க, எத்தனை பேர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கான்கரர் போவாங்க அப்படின்னு பார்க்கலாம் பொறுத்திருந்து. ஓகே, ஸ்டார்டிங் ஃப்ரம் எங்கே பாது மங்கூசா, ஏதோ கூஸ் கூஸ்னு போட்டிருக்குது. முன்னையில் ஸ்டார்ட் ஆகி எங்கேயே முடியுது, வாயிலே வரவதே அந்த பேர் ஏதோ வித்தியாசம் வருது. கஹோவுக்கு பார்த்தீங்கன்னா மூணு ஸ்குவாடு போகிறாங்க, லக்காவிக்கு யாரும் போகல. என் ஃபேவரட் ஸ்பாட் லக்காவி. ஓகே, பேரடைஸ் ரெசார்ட்டை வந்து எம்டியாக விட்டுட்டாங்க, யாருமே பேரடைஸ் ரெசார்ட்டுக்கு போகல. ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான நிலைமை பேரடைஸ் ரெசார்ட்டில். அண்ட் பூட் கேம்ப் பார்த்தோம் அப்படின்னா பூட் கேம்புக்கு தைரியமாக ஒரு ஸ்குவாட் வந்திருக்கிறாங்க, அது வேறு யாரும் இல்லை, டீம் 19 தான். ஐ அப்ரிஷியேட் யுவர் கட்ஸ் ப்ரோ. அண்ட் பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி டீம் 16 அங்கே தான் வந்திருக்காங்க, ஐ அப்ரிஷியேட் யுவர் கட்ஸ் ப்ரோ. இங்கே பார்த்தோம் அப்படின்னா மூணு டீம்ஸ் ஒன்றா இறங்கியிருக்காங்க, டீம் 14-7 அண்ட் டீம் 2 வந்து ஸ்ப்ரெட் ஆகியிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து லூட் நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் டீம் 14 அண்ட் 17 கண்டிப்பாக தேல் பி காம்பேட்டிங் சூன் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா, டீம் 14 ஒரே ஒரு மெம்பர் தான் இங்கே இருக்கிறாரு. ஓகே, சோல் சிண்டோ அவரை முடிச்சிட்டாரு சிண்டோ. இங்கே பார்த்தீங்க, ஓ காட் ப்ரோ இருங்க ப்ரோ, டீம் 17 அவரை பார்த்தோன்னா அவரும் சோலோ பிளேயராக தான் வந்திருக்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு பேட் சிச்சுவேஷன் ஃபார் தெம். கம்மிங் பேக் டு ஹாட்டின், அதுவும் எனக்கு பிடிச்ச இடம் தான். ஹாட்டினில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நண்பரை லிட் பண்ணிட்டாங்க. பிடிடியிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா அக்லி வந்து லிட் பண்ணிட்டாரு. அவர் வந்து செமையாக வெக்டர் வச்சு சம்பவம் பண்ணிட்டுருக்கிறாரு. பார்ப்போம், இது வந்து பிடிடி விசஸ் வேசஸ் MM93 லீடர் பைரோஸ் ஷூட்டர் அவர்கிட்ட பார்த்திங்கன்னா பாவங்க மனுஷன்ட லூட்டே இல்லைங்க, லூட் அடித்ததுக்கப்புறம் அடிக்கங்க, இப்படிலாம் அடிக்கூடாதுங்க, இது வந்து நாட் ஃபேர், திஸ் இஸ் நாட் ஃபேர் ஆக்சுவலி. ஸோ ப்ளீஸ் கைண்ட்லி லூட் அடித்ததுக்கப்புறம் சண்டை போடுங்க, அப்போ தான் பார்க்குற நமக்கும் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், சண்டை போடுறோம் உங்களுக்கும் ஜாலியாக மஜாவாக இருக்கும். டீம் 17 அந்த ஒரு மெம்பரை போட்டு பொறிச்சு எடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன், கிட்ட வந்துட்டாங்க மெம்பர்ஸ். ஓகே, முடிச்சிட்டாங்க அவரை. ஒரே நேரத்தில் ரெண்டு பேர் வந்தனால அவரால் ஒன்றும் பண்ண முடியல. பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு கீழே எடுத்துருக்குறாங்க அந்த டீம்லேருந்து. டீம் 11 விசஸ் டீம் 1 வந்து இப்போ ஃபைட் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா டீம் 1 வந்து ஒரு நாக்கு, டீம் 1 ரெண்டு நாக்கு, இந்த இவர் இவர் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறாரு. டீம் 1 ரெண்டு நாக்கு, இந்த டீமில் ஒரே ஒரு நாக்கு தான். முடிச்சுட்டாங்க. ஓகே, பைரோ ஷூட்டர் எக்ஸ் முடிச்சிட்டாரு. அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக பார்த்தோம்னா 2 கில்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதில் பைரோ ஷூட்டர் எக்ஸ் தான் அந்த 2 கில்லையுமே பண்ணியிருக்கிறாரு. மித்த ரெண்டு பேர் நாக் அவுட் ஆகிடுறாங்க, MM93 லீடர் அண்ட் பைரோ ஷூட்டர். சரியான நேரத்துக்கு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து சம்பவத்தை ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம், ஆனால் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. உலகம் முழுசாக இப்போ அவுட் ஆஃப் ஃபோக்கஸ், நீ சிரிக்கும் சிரிப்பெல்லாம் ஸ்பெஷல் எஃபெக்ட்டு, யாரோ ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க பார்த்தேன். அண்ட் மிக்ஸ்டு இந்த வீடியோ பார்த்துருக்கேன், உங்களுக்கு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற மொபைல் நம்பரை டக்குன்னு காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கான டைமிங் ஸ்லாட்ஸ் எல்லாமே நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரோம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறது ஜாலியாக நீங்களே யூடியூப்பில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் காய்ஸ். வேறு எங்கேயாவது ஃபைட்டா அப்படின்னா இல்லை, இதெல்லாம் எடிட் பண்ண வேண்டிய சீன்ஸ் நினைக்கிறேன். எங்கேயுமே இப்போ உதவி ஃபைட் இல்லை. டீம் 19 காட்டிடுவோமா, பூட் கேம் பாய்ஸ். டீம் 16 ஒருத்தர் டர், நான் தான் இங்கே வந்துட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி பூட் கேம்ப்லேருந்து கிளம்பி வந்துட்டாரு. பேரை கேட்டோன்னே சும்மா அதிர்றது இல்லை அப்படின்னு பூட் கேம்ப் பேரடைஸ் ரிசார்ட்டை பார்த்து பயப்படாத ஆள் இல்லை. இப்போ டீம் 1 விசஸ் டீம் 21 இல்லைப்பா, தூரத்தில் மேப்பில் பார்க்கும்போது கிட்டக்கிட்ட இருக்கிற மாதிரி வருது, பக்கத்தில் வந்து பார்த்தா கிட்டக்கு வர கண்ணுக்கு தெரியாமல் போயிட்டியடா கோபாலு அப்படிங்கிற மாதிரி திடீர்னு காணாமல் போயிடுச்சு. திடீர்னு இந்த டிஸ்டன்ஸ் அந்த மெஷர்மெண்ட். டீம் 23 இஸ் ரன்னிங் ஃபார் லூட்டிங் பட் நோ லூட் கிடச்சிங். அவர் போகிற டைரக்ஷனில் எருமி இருந்தீங், அவர் அடி வாங்குவாராவிங். And Mia Khalifa, bro, super bear, bro. I appreciate that, bro. Mia Khalifa. Aha.
என்ன நினைப்பில் இப்படி நின்னாருன்னு தெரியல மியா கலிஃபா. இந்த சின்ன மரத்தை கவர் எடுக்க ட்ரை பண்ணுறாரு. பட் அவருக்கு வந்த நாள் முதல் இந்த நாள் வரை அப்படின்னு புல்லட் இறங்கிட்டாங்க மண்டையில். ஓகே ட்ராப், ட்ராப்பில் என்ன இருக்குது? அரே பையா என்ன பையா, இப்படி தான் அடிக்கடி செட்டிங்ஸ் லேக் ஆயிடுது. ஓகே நம்ம ட்ராப்பை பார்ப்போம். டாப் ஆங்கிளுக்கு அப்படியே போனோம்னா ட்ராப்பில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ட்ராப் கையா கையா பாய் யூடபிள்யூ வித் 4X வேறு லெவலு, அடி தூள் கிளப்பலாம் வேறு லெவல். சரியான ஒரு சம்பவம் இருக்குது இன்றைக்கி. எம்எம் 93 லீடர் அதை தூக்கி சம்பவம் பண்ணுவாரா? பிடிடியில் இருக்கிற 4 மெம்பர்ஸையும் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் வெஸ்ட்லாம் எதுவுமே அந்தளவுக்கு இல்லை இவங்ககிட்ட. பைரோ ஷூட்டர் எக்ஸ் வந்தை மற்றும் கேர்ள் ஃப்ரெண்டாக வழியா சாட்டர்டே நைட் பார்ட்டிக்கு போகலாம் வழியா. ரைட்டு, சரியான சண்டை, சரியான சண்டை. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு நாக், பைரோ ஷூட்டர் வந்து நாக் ஆகிட்டாரு. ஃபயர் டிசிஜி தோட்டா வந்து சைடில் ஏறுறாரு, அவரை பார்த்துட்ருக்குறாங்க, வேடிக்கை பார்க்குறாங்க நண்பர்கள். அவரை சுடலாம் எனக்கு தெரிஞ்சு. ஒரு நாக், ஒரு நாக், ரெண்டு நாக்குங்க, ஒரே இழுப்பில் ரெண்டு நாக் வச்சுட்டாருங்க, ஒரே ஸ்ப்ரேயில் ரெண்டு நாக்கு. சரியான அடின்னு சொல்லணும் இது. இப்போ சரியாக அவங்க டீம்மேட்ஸ் பேக்கப் வந்தாலே தாராளமாக போதும். பட் அவங்க வந்து இன்னும் பேக்கப் வரல. டீம் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பர் ரொம்ப தூரத்தில் இருக்கார், இவங்க வந்து ரிவேவுக்காக வந்துட்டாங்க. பட் இன்னும் ரிவேவ் ஸ்டார்ட் பண்ணல. பட் இந்த மெம்பரை பார்த்தீங்க அப்படின்னா ரிவேவ் ஒரு மெம்பரை ரிவே பண்ணிட்டாரு, இன்னொரு மெம்பரே ரிவே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே கொஞ்சம் தயங்கிட்டு இருக்கிறாங்க. பிடிடியிலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நாக் பண்ணி கில்லே பண்ணிட்டாங்கங்க, கில்லே பண்ணிட்டாங்க. ஓகே இப்போ 2v2 சிச்சுவேஷன். பிடிடி கவி வந்து ரிவேவுக்காக போகிறாரா? எஸ் 3 நாக், 1v2 சிச்சுவேஷன். யார் இதை வந்து இந்த இதில் வந்து சம்பவத்தை ரெஜிஸ்டர் பண்ணுவோம்? எம்எம் 93 லீடர் இங்கே தான் இருக்கிறாரு. மனுஷன் வருவாரா? ஏறுறாரு. ஓகே ஸ்குவாட் டவுன், இட்ஸ் அ ஸ்குவாட் டவுன், இட்ஸ் அ வெரி குட் ஸ்குவாட் டவுன். ப்ரவ். அதில் பார்த்தீங்கன்னா பைரோ ஸ்னைப்பர் எக்ஸ் வந்து 4 கில்ஸ் பண்ணியிருக்காரு. பட் அவர் வந்து இறந்துட்டார். ஓகே இப்போ அடுத்த சம்பவத்துக்கு போகலாமா? டீம் 16 எங்கப்பா, டீம் 16 கிளம்பிட்டாங்க. டீம் 22v16 அ ஃபைட் அ பேட் நியூஸ், பேட் நியூஸ்லேருந்து ஒரு நண்பர் இங்கே இவங்க டீமில் உக்காந்துருக்கிறார். ஹைப்பர் ஜோக்கர் ஜாக் ஒரு நாக் வச்சிட்டாங்க. பேட் நியூஸ்லேருந்து அந்த நண்பர் வந்து ஒரு நாக் வச்சிட்டாரு. இன்னொரு நாக்குக்கு ட்ரை பண்ணுறாங்க, ஒரு ஹிட்டு விழுது. பட் அவங்க பிளைண்டாக அப்படியே நிற்கிறாங்க, எதனாலன்னு தெரில. இந்த நண்பர் அப்படியே போகிறாரு, எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு போகிறாரு. இவங்க பார்த்தீங்கன்னா கவர் கூட எடுக்காமல் அசால்ட்டாக அப்படியே அடிச்சிட்ருக்குறாங்க. அவரும் ட்ரை பண்ணுறாரு, அரே எப்படியாவது போயிடலாம் பையான்ட்டு ட்ரை பண்ணுறாரு. இந்த டீம்லேருந்து அவருக்கு கில்லை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாதிரி தெரில. யாருமே கில்லை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணல. இங்கேருந்து ஒரு நாக் வச்சிட்டாங்க. எல்லாருக்கும் அவங்கவுங்க கில்லை அவங்கவுங்க கன்ஃபார்ம் பண்ணணுன்ற ஒரு அது என்ன நினப்பில் இருக்காங்கன்னு தெரில. ஒரு நண்பர் கீழ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து டீம்மேட்ஸ் நீங்கள் தாங்க காப்பாற்றி அதை கொடுக்கணும், அந்த கில்லை கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு எல்லோரும் இருந்தால் என்னங்க அர்த்தம்? பாருங்க, ஒரு ராக்கு, ஒரு ரிவேவு, ரெண்டாவது ரிவேவ், அவ்வளோதான். அவர் நினச்சிருந்தா இந்த ரக் நிர்மல் அப்படிங்கிற இந்த நண்பரை வந்து ரன்னிங்லேயே முடிச்சிருக்கலாம். அவ்வளோ ஈஸியான ஒரு ஓப்பன் ஸ்பாட்டை தான் அவர் வந்தார். பட் இப்போ ரிவேவ் ஆகிட்டார். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பேட் டீம் கோஆர்டினேஷன். ரைட்டில் ஃபுல் ரொட்டேஷன் போடுறாரு. ஒரு டீம் மெம்பர் ஸ்மோக்லாம் போட்டுட்டு ஏறுறாரு. அவர் வந்து இப்போ சம்பவம் பண்ணுவாரா? 3 பேர் இருக்கிறாங்க, 3 பேர் ரிவைவ் ஆகிட்டாங்க. ஒன்றும் தெரியல ப்ரோ, ஒன்றும் தெரியல. ஜாக் எங்கப்பா? ஜாக், அரே ஜாக் பையா, அரே ஜாக் பையா, எங்கே பையா நீ ஏறுங்க பையா. அந்த பக்கத்துலேருந்து ராக்ஸ் ராஜா டீம் இப்போ சம்பவம் பண்ணுவாங்களா? சம்பவம் பண்ணி அந்த ஸ்குவாடை முடிப்பாங்களா? டார்க் டீமை முடிப்பாங்களா இல்லை முடிக்க மாட்டாங்களா? முடிப்பாங்களா முடிக்க மாட்டாங்களா? முடிப்பாங்களா முடிக்க மாட்டாங்களா?
ராக்ஸ் ராஜா வந்து ஒரு நாக் வச்சிட்டாரு டார்க் ஸ்னேக்கை. டார்க் ஸ்னேக் நாக் அவுட் ஆகிட்டாரு. இந்த பக்கத்தில் அந்த அடி விழுது, அவங்க ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டாக ஓடிட்டுருக்குறாங்க. ஒரு நாக் விழுந்துருச்சு. ஹைப்பர் ஜோக்கர் வந்து ஒரு நாக் வச்சிட்டாரு. இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த நண்பர் ஒரு நாக் வச்சிட்டாரு. மீதி ஒரே ஒரு பிளேயர் தான் இருக்கிறாங்க. ஃபுல் ஸ்ப்ரே, ஃபுல் ஸ்ப்ரேல காலி, ஸ்குவாட் காலி. ஓகே, இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீம் பார்த்தோம்னா 3 kills மொத்தம் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்குவாட் கூட தான் சண்டை போட்டுருக்காங்க. இவங்க பக்கத்தில் எப்படின்னா வேறு ஸ்குவாட் வராங்களா தெரியலையே. இல்லை, வேறு ஸ்குவாட் வரல. இங்கே தான் டீம் 4v16 ஃபைட் நடக்க போது. பக்கத்துலேயே டீம் 10 இருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி ஃபைட் இருக்குது. வா, பேட் நியூஸ்லேருந்து 4 இருக்கிறாங்க. டீம் 16 பார்த்தீங்கன்னா 4 இருக்கிறாங்க. ஜோக்கர் டீம், ஜோக்கர் டீம், ஜோக்கர் டீமுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கோஸ்ட் டீம் வேறு இருக்கிறாங்க. கோஸ்ட் கோப்ரா, கோஸ்ட் வைப்பர், கோஸ்ட் ஃப்ரீக்கு, கோஸ்ட்டு ஆ கோஸ்ட்டு இன்னொரு நண்பர் பேர் என்னதுப்பா ஆ கோஸ்ட்டு தெரலை. இங்கே ஒரு நாக்கு விழுந்துருச்சு, ஒரு நாக்கு விழுந்துருச்சு. டீம் 4 வச்சுட்டாங்க வர நாக்கு. அப்படியே நம்ம டாப் ஆங்கிளுக்கு வந்தோம் அப்படின்னா பார்த்தா தெரியும் நமக்கு. கார் 98K அவ்வளோதான். ஒரு காலி மர்கியா, மர்கியா ப்ரோ. இங்கே பாருங்களேன் காமெடியை. ஐயோ, ரெண்டு டீம்ஸ் அவங்களோட நாக் அவுட்ஸே இப்படி ஓப்பனில் கார் 98 விட்டுருக்காங்கங்க. இதுக்கு ஒரு M416 எடுத்து ஒரு நல்ல ஒரு இழுப்பு ஸ்ப்ரே எடுத்திருந்தீங்க அப்படின்னா காலியாக இருப்பார். ரெண்டு டீம்ஸ், ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஒரே மேட்ச்சில் ரெண்டு டீம்ஸ் வந்து அவங்களோட கில்ஸை வந்து கார் 98 இழந்திருக்கிறாங்க. அண்ட் ரிவைவ் ஆகிட்டாங்க டீம் 16 மெம்பர்ஸ். இப்போ தாங்க M416 எடுக்கிறாரு ஜோக்கரை வந்து அடிக்கிறதுக்கு. அடிக்க மாட்டுறார், பார்த்துட்டு இருக்கிறார். அடே ப்ரோ, என்ன ப்ரோ அடிங்க ப்ரோ, அடிங்க ப்ரோ. ஜோக்கர் ஏஜென்ட் தமால். ஒரு நாக், ஒரு நாக். ஜோக்கர் ஏஜென்ட் வச்சிட்டாரு. அவரை ரிவே பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் பின்னாடி பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஒரு ரொட்டேஷனை போட்டாங்கங்க. ரெண்டு பேரை ஆளுக்கு ஒரு சைடு ஒரு ரொட்டேஷனை போட்டாங்க ஜாலியாக. அமுக்கு டுமுக்கு அமால் டுமால். இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஒன்றா இருக்கிறாங்க. பட் வந்து பெரிய லெவலில் இன்னும் சண்டை ஆரம்பிக்கவே இல்லை. அவரை கில் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். கில் கில் கரோ. அடி வேற விழுது. பேட் நியூஸில் அந்த நண்பரையும் நாக் பண்ணிட்டாங்கங்க. கார் 98 ஜோக்கர் ஏஜென்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 வச்சுருக்கிறாரு. பட் டீம் 10 உள்ள மெம்பர் வந்து அவர் வந்து ஓசி கில் எடுக்க சான்ஸ் இருக்குது. ஆமாங்க, ஓசி கில் எடுத்துட்டாரு. ஜோக்கர் கோஸ்ட் வைப்பர் ஒரு ஓசி கில்லை அழகாக திருடிவிட்டார், திருடிவிட்டார். பேட் நியூஸில் இன்னொரு நண்பர் நாக் அவுட். அவரும் ஜோக்கர் ஏஜென்ட்டுகளாக நாக் அவுட் ஆயிருக்காருங்க. ஜோக்கர் ஏஜென்ட், ஜோக்கர் ஏஜென்ட் கார் 98 கர்மம் பண்ணிகிட்டு இருக்கிறார். அவரே டீம்ஸை பிடிச்சி போட்டு இப்போ அவர் பேக் அடிக்கிறார். கில்லை தாங்க கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. டீம்மேட்ஸ் பேக்கப் இல்லை அவருக்கு. ஒரு ரெண்டு பேர் தைரியமாக வா மச்சான் ஏறலாம் அப்படின்னு ஏறி இருந்தாங்கன்னா மேபி டீம் 4 முடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த நண்பரை பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் கிட்டே வந்து ஏதாவது கிடைக்குமா. குள்ளநரி மாதிரி குள்ளநரி சிங்கத்தை சிங்கத்தோட இறைய வேட்டையாடுற மாதிரி இவர் வந்து கிள்ளுத்திருட ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறார். கிள்ளுத்திருட ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறார். கோஸ்ட் வைப்பர், வைப்பர், வைப்பர் கில்லு. பாருங்கள் மறுபடியும் மனுஷன் பார்க்குறாரு. ஆஹா, எவனாவது கண்ணில் சிக்கிற மாட்டானா. அடே அடே பாடுறா சோழபுத்தா, என்னடா பண்ணுற சோழபுத்தா. ஓகே, டீம் கோஸ்ட் அண்ட் 16 இப்போ சண்டை. பேட் நியூஸை வந்து விட்டுட்டாங்க. ரிவே பண்ணுறாங்களா? ஒரே ஒரு நண்பரை மட்டும் ரிவே பண்ணுறாங்கங்க. வேறு எங்கேயும் இப்போதைக்கு ஃபைட் இல்லை. நம்ம பாட்டு ஜாலியாக இருக்கலாம். ரெண்டு டீம்ஸும் ஜோனுக்கு ஓடுறாங்க. அஜோன் பாய் ஜோன், அஜோன் பாய் ஜோன். படுத்துட்டாங்க, படுத்துட்டாங்க, படுத்துட்டாங்க. ரொம்ப தயங்குறாங்க இந்த டீம்ஸ். பின்னாடி பார்த்தீங்கன்னா பேட் நியூஸ் வேற வரணும் இன்னும் ஜோனுக்கு. யாருமே யாரையுமே அடிக்கிறதா இல்லைங்க, எல்லாரும் ஓடுறாங்க. டீம் 6 சண்டை போட போகிறாங்களா? டீம் 25 கூட இல்லை. ரொம்ப மந்தமாக போயிட்டுருக்குது இன்றைக்கி மேட்ச். கடைசி ஜோனில் தான் எனக்கு தெரிஞ்சு சம்பவம் இருக்குது.
அரே சாலா 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 அப்புறோட்டா சாலாம் வளர்றேன்ல படுத்துட்டாங்க. இப்போ டாப் வியூலேருந்து ஒருத்தர் வந்து ஒரு குடுப்பு கொடுத்தா தெரியுங்க உங்களுக்கு. ஜோக்கர் சண்டை 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 டீம் 16 வெர்சஸ் 10 பார்த்தீங்கன்னா ஜோக்கர் ஏஜெண்ட் அவர் ரொம்ப நேரமாக சண்டை போட்டுருக்குறாருங்க. ஐயோயோன்ற மாதிரி ஒரு கில் தான் பண்ணியிருக்கிறாரு ஆனால் ஒரு கில் தான் ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக சண்டை போட்டுருக்குறாரு. இதுக்கும் அப்புறம் நேடு நேடு போட்ட மாதிரி இருந்துச்சு. ஆஹா டீம் 10 நான் ஜோனுக்கு வெளியவே செத்துக்கிறேன், நான் வரமாட்டேனே வரமாட்டேனே. இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணி பேட் நியூஸ் மட்டும் எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஓகே டீம் 23 விசஸ் டீம் 12 ஃபைட்டா ஃபைட்டா ப்ரோ ஃபைட்டா ப்ரோ ஃபைட்டா ப்ரோ ஃபைட்டா ப்ரோ ஃபைட்டா ப்ரோ இல்லை ப்ரோ. ரோக் திலீப் ரோக் திலீப் ரோக் திலீப் வந்து ஒரு நாக் வச்சுருக்கிறாரு. எங்கப்பா திலீப் டீம் 6ல ஒரு ஈக்குவல் காம்படிஷன் இந்த டீம்ஸ் இந்த ரெண்டு டீம்ஸுமே 4x அப்படியே வச்சபடி நிற்கிது ஜம்முன்னு. ரோக் வேணாம் நாக் ஆகிட்டாரு, யார் கையில் நாக் ஆனார்ன்ற கில்ஃபீல்டில் பார்க்கல, பட் அவரை காப்பாற்றிடுவாங்க. ஐநா ஜாக்கோட வியூக்கு போனோம் அப்படின்னா அவரால் இப்போ எதுவும் பண்ண முடியாது, ஓடனா அடிவிடும். வந்துட்டா இருங்க ஆனால் நிறைய டீம்ஸ் இன்றைக்கி நிறைய லேக் ஆகிட்டாங்கன்னு சொல்லணும். யாருமே பெருசாக இன்னும் ஒரு 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 அடி அடிக்கிற மாதிரி ஒரு வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் காட்டல. எல்லாருமே நிறைய லேக் ஆகிட்டாங்க இன்றைக்கி என்னன்னு தெரில. ப்ரோ கூரை மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆயிரும் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ பார்த்தீர்கள் ஆனால் ரெண்டு டீம் சண்டை போட்டுருக்குறாங்க. டார்க்கில் வந்து ஒரு மெம்பரை இழந்துட்டாங்க, அவர் பேர் பார்த்தோம்னா ஹைப்பர் ஜோக்கர். பேட் நியூஸ்லேருந்து ரோக் திலீப்பை நாக்க வைக்கிறாங்க. பின்னாடி உங்களுக்கு கர்மம் பண்ணுறதுக்கு ஒரு டீம், ஆஹா இவரையும் பின்னாடி இருந்து அடிச்சிட்டாங்க. குங் ஃபோ 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 ப்ரோ குங் ஃபோ ப்ரோ. டூஆர்டை டீம் வந்து வந்து ஒரு ஒருத்தரை கில்லே பண்ணிட்டாங்க. அனித்காஷ் இவர் பார்த்தீங்கன்னா கியூபி செட் வச்சு ஒரு நண்பரை பாட்டார். ஹைனா ஜாக் அடி விழுது அடி விழுது அடி கரோ அடி கரோ நாக் அவுட் ஆகிட்டா இருக்கரோ அடி வாங்கி நாக் அவுட் ஆகிட்டார். பட் அவரை வந்து வேறு டீம் கில் எடுக்க நிறைய சான்ஸ் இருக்குது. பேட் நியூஸில் அந்த ஒரே ஒரு நண்பர் மட்டும் இருக்கிறாரு. இவங்க டீம் எப்படி ஹெல்மெட் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் முன்னாடியும் பின்னாடியும் பார்த்திங்க ரெண்டு டீம்ஸ் இருக்கிறாங்க இவங்கக்கிட்ட ரெண்டு டீம்ஸ். அவர் பார்த்துட்டாருங்க குங் ஃபூ கிட்டேஷ் பார்த்துட்டாரு. ஐநா ஜாக் அனித்காஷ் கில் பண்ணிட்டாரு. ரோக் திலீப் பேட் நியூஸை கில் பண்ணிட்டாரு. ஸோ டீம் 6 இஸ் எலிமினேட்டட் டீம் 6 இஸ் பீன் எலிமினேட்டட். ஒரு டீம் ரொம்ப நேரம் காவ கேட்குறாங்க ட்ராப்புக்கிட்ட டிபிஎஸ். அரே ப்ரோ இங்கே வா ப்ரோ வா ப்ரோ எவ்வளோ நேரம் ப்ரோ நீ காவல் காக்குற ட்ராப்பை என்ன ப்ரோ நீ ஆட்டையை போட்டியா கிளம்பிக்கிட்டே இருக்கணும். ஆஹா எங்கேப்பா சண்டை இங்கே தான் சண்டை இங்கே தான் சண்டை கண்டுபிடிச்சி நான் வந்துட்டேன் கரெக்டாக. டீம் 23 விசஸ் டீம் 12 விசஸ் டீம் 2 பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை போயிருக்கு, கோல்ட் வார் போயிட்டுருக்குது. இவர் வந்து போயிட்டுருக்கிறார் ஜோனுக்கு கேஎல் பார்த்தா. டீம் 23லேருந்து ஒரு மெம்பர் ஜோனுக்கே வரல பார்த்துட்டாரு நினைக்கிறேன் நண்பர். ஆஹா அடிக்க மாட்டேங்கிறாருங்க. எல்லாரையும் ஸ்பாட் பண்ணிட்டு அடிக்கலான்னு வெயிட் பண்ணுறாரா? ஓ மை காட் நாக் வச்சிட்டாருங்க நாக் வச்சிட்டாரு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் புல்லட் படலை அப்படின்னாலும் அதுக்கப்புறம் நாக் வச்சிட்டாரு. ரெண்டு நாக்குங்க டீம் 23ல பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு பேக்கப் கொடுக்குற மாதிரி இன்னொரு நாகம் வச்சிட்டாங்க. ஏறுறாரு மனுஷன், அவர் எங்கேயோ நேடு போடுறாருங்க. பக்கத்துலேயே ஒரு நண்பர் வந்துட்டார், பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஃப் க்ரூசர் வந்துட்டார். வந்து இப்போ அவர் டீம்மேட் எப்படியும் காப்பாற்றிடுவார்னு நினைக்கிறேன் நான். ஓகே காபாதிடுவார். ரெண்டு டீம்மேட்ஸ் இல்லை ஒரு டீம்மேட் இறந்துட்டார். பின்னாடிந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஃபைட்டு அந்த நண்பர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லிட்டாகி அவர் டீம்மேட்டை வந்து ஆப்போசிட் டீம்மேட்டில் உள்ள ஒரு மெம்பரை வந்து முடிச்சிட்டார் முடிச்சிட்டார். ஓகே அவரையும் முடிச்சிட்டாருங்க. பார்த்திங்க அப்படின்னா மனுஷன் சோலோவாக ரெண்டு கில் பண்ணிட்டார். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ரெண்டு டீம்ஸ் இருக்கிறாங்க, இன்னும் ஒரு டீம் இருக்கிறாங்க. அவங்க ஜோனுக்கு தான் கிளம்புறாங்க. வி ஆர் மூவிங் டு ஜோன் பாய் சூ அப்படின்னு கிளம்பிட்டாங்க. கோஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு மெம்பர்களை இழந்துட்டாங்க.
டீம் தேர்ட்டீனில் டீம் தேர்ட்டீனா ஆமாப்பா டீம் தேர்ட்டீனில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெம்பர் மட்டும் இங்கே வந்த மாதிரி இருந்துச்சு. ஆமாங்க, ரோக் திலீப் வந்து ஒரு நாக் வைக்கிறார். ஆஹா, என்னங்க இங்கே நடக்குது? ஆக்சுவலாக என்ன நடக்குது? ஓகே, ரோக் திலீப் நாக் ஆகிட்டார். டீம் டீம் டென் கையில் வந்து நல்லா மாட்டிக்கிட்டாங்க, வசமாக மாட்டிக்கிட்டாங்க அப்படி தான் சொல்லணும். இவங்க ஆல்ரெடி ஒரு நாக்கு இல்லை, பின்னாடி பார்த்தீங்கன்னா டீம் 16 வேறு இருக்கிறாங்க. ரோக் ஜெஃபு அவரும் நாக் ஆகிட்டார், அவரும் நாக் ஆகிட்டார். சுற்றி எனிமீஸ்ங்க இவங்களுக்கு, சுற்றி சுற்றி அடி விழும், சுற்றி எனிமீஸ். ஒன்றும் பண்ண முடியாது இவங்களால். இங்கே வந்து ரோக் வேணாம் மட்டும் இருக்கிற வேணாம் இன்னொரு பிளேயர் இருக்கிறார், சாரி ரெண்டு பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. எங்கப்பா எக்ஸோ ரூல்ஸ் பேர் வந்துகிட்டே இருக்குது கில் ஃபீல்டில். ஆனால் அவர் இன்னும் ஜீரோ கில்ல தான் இருக்கிறாரு. ஓகே, அந்த டீமை எலிமினேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் லாஸ்ட் ஒன் காய் தான் அந்த டீமில் இருக்கிறாரு, லாஸ்ட் ஒன் காய். ஓகே, அவரையும் முடிச்சுருவாங்களா? ஜோக்கர் ஏஜென்ட் கொஞ்சம் தயங்கி, இன்றைக்கி என்னன்னு தெரியல, எல்லா டீம்ஸுமே தயங்குறாங்க. ரேங்க் புஷ் நினச்சிட்டு ஆடுறாங்களா இல்லை என்ன நினச்சிட்டு ஆடுறாங்கன்னு தெரியல, எல்லா டீம்ஸுமே கொஞ்சம் தயங்குறாங்க. ஓகே, ப்ரின்ஸ் அப்படிங்கிற நண்பர் வந்து ஒரு நாக் பண்ணி கில் பண்ணிட்டாரு. அந்த நேரம் பார்த்து எனக்கு கால் வந்துருச்சு, நான் ஃபினாட்டிங் போர்டில் போடாமல் இருந்திருக்கிறேன். அவருக்கு அடி விழுது, காலி பண்ணிட்டாங்க. டீம் த்ரீலேருந்து பார்த்தீங்கன்னா காலி பண்ணிட்டாங்க அவரை. அவர் இப்போ ஜோனுக்கு போகணும், எப்படி போவார் அப்படின்னு தெரில. இங்கே அகெயின் சண்டை, அவரை ஜோனுக்கு வரவிடாமல் சண்டை போடுறாங்க டீம் த்ரீலேருந்து. அவரை காலி பண்ணிட்டாங்க, ஜலசமாதி பண்ணிட்டாங்க டீம் த்ரீ, ஜலசமாதி பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ இருக்கிற டீம்ஸ் வந்து 5 டீம்ஸ் இருக்கிறாங்க. அதில் ரெண்டு டீம் சேஃபாக இருந்தாலும் மீதி ரெண்டு டீம் சண்டை போட்டுட்ருக்குறாங்க. டீம் 19 இன்றைக்கி டுவார்டே வந்து வெறியில் இருக்கிறாங்க போல். ஏய், டின்னர் எங்களுக்கு தான், ஏய் வலிய விடு வலிய விடு, தலை தளபதி வர்றார், வலிய விடு வலிய விடு அப்படின்னு எல்லா டீம்ஸ் கூட சண்டை போட்டுருக்குறாங்க. அவங்களுக்கு ஜோனும் ஒரு பக்கம் வந்து லக்காக அமைஞ்சிச்சு, பட் இப்போ இல்லை, ஒரு தனி தீவில் மாட்டிக்கிட்டாங்க. தண்ணியை கடந்து போனோம், போகிற வழியிலே என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ தெரில. ஓகே, டீம் த்ரீயோட வியூக்கு வந்தோன்னா அவங்க மட்டும் தான் ஜோனில் இருக்கிறாங்க. டீம் ஃபோர் ஜோனில் இருக்கிறாங்க. இன்றைக்கி டின்னர் யார் போடுவா? டீம் 19 பூரா ஸ்குவாடாக இருக்கிறாங்க, டீம் த்ரீ பூரா ஸ்குவாடாக இருக்கிறாங்க. டீம் ஃபோரில் இரண்டு நண்பர்கள் அழகாக கேம்ப் அடிச்சிருக்கிறாங்க. இந்த இடத்த கண்டுபிடிச்சி அடிக்கிறவங்களுக்கு நான் 10 யூசி தரேன்ப்பா. இவங்களை வந்து இங்கே கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்து அடிக்கணும். பேட் நியூஸ் ஜோவையும் டீம் மட்டும் இங்கே இருக்கிறார்ல, இங்கே வந்து யாராவது அடிச்சிங்கன்னா 10 யூசி அவங்களுக்கு. அந்த மாதிரி சூப்பராக இருக்கிறாங்க பொசிஷனில். டீம் 12 பார்த்திங்கன்னா ஜோனுக்கு வரணும், பார்க்குறாங்க எல்லா இடத்தும் பார்க்குறாங்க. அடே, யாராவது இருக்கீங்களாடா, வெண்ணைங்களா வெண்ணைங்களா, நாங்கள் ஜோனுக்கு வரலாமாடா ஆகா அப்படின்னு அந்த நண்பர் வந்துட்டுருக்கிறார். ஒரே ஒருத்தர் தான், க்யூட் குயின், க்யூட் குயின் 4 கில் பண்ணியிருக்கிறாரு. அவர் டீமை பார்த்தோம்னா டீமாக வரவே இல்லை. க்யூட் குயின் வந்து ஒரே ஒரு பிளேயர் தான், தனி பிளேயராக வந்து 4 கில் பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் அவளை காட்டவே இல்லை. போக போக நிறைய டீம்ஸ் ஒரு நாள் வச்சுட்டா இருங்க, அவளை தான் காலி பண்ணிட்டாங்க க்யூட் குயினை. பார்த்தோம்னா டீமாக வந்திருந்தாங்கன்னா நமக்கு பேர் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும், புது பிளேயர்ஸோட பேர் வந்து நமக்கு புதுசு இனிமேல் தான் ஒன்றொன்னா ரிஜிஸ்டர் ஆக ஆரம்பிக்கும். அப்படி ஆகும்போது கில்ஃபீல்டில் அவங்க பேர் வந்துச்சுன்னா நமக்கு டீம் நம்பர் டீம் நேம் உடனே தெரிஞ்சிடும், ஸ்லாட் நம்பர் உடனே தெரிஞ்சு அங்கே போயிடுவோம். ஸோ நல்லா பர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ் உங்களை காட்டலன்னா கோச்சுக்காதீங்க, கண்டிப்பாக போகிற போக போக நம்ம காட்டிடுவோம், ஏன்னா நமக்கு ரிஜிஸ்டர் ஆகிடும் பேர். டீம் 3 ஜோனுக்கு போகணும், டீம் 3 மட்டும் தான் ஜோனில் இருக்கிறாங்க சொல்ல போனால். 3 டீம்ஸ் தான் இருக்குது, டீம் 19 ஜோனுக்கு வராங்க. மேபி அவங்கள வந்து அடிக்கிறாங்க, டீம் 4 வந்து அடிக்கிறாங்க. பட் இவங்க பக்கத்துலேயே தாங்க டீம் 19 இருக்கிறாங்க. ஓகே, ரெண்டு டீமே ஸ்பாட் பண்ணி அடிக்கிறாங்க கரெக்டாக. அடிவிடும் நினைக்கிறேன் பனித் காஸ்கேல, எக்ஸோ ரூல்ஸ் அடி வாங்கிட்டாரு. பக்கத்திலே பாம்பாக மாறுகிறேன், படையெடுத்து வருகிறேன், எனி இசை தேடுகையில் அப்படின்ட்டு சாமியாக அடிச்சிட்டு இருக்கிறாரு. அனித் காஷ் வந்து நீங்கள் 3 கில் பண்ணியிருக்கிறாரு. அவர் டீம்மேட்ஸ் பூரா பேக்கப் ஹே அப்படின்னு வந்துட்டாங்க, வந்துட்டாங்க ஐயா வந்துட்டாங்க. ஏசெட் பிரின்ஸ் வந்து ரேண்டம் ஷாட்ஸ் கொடுத்துருக்கிறாரு. டூ ஆர்டையை பார்த்துட்டாரு, பட் ஏன் அடிக்கலை அப்படின்னு தெரில.
குங்ஃபு கித்தீஸ் வந்து ரொட்டேட் பண்ணிட்டாருங்க, ஃபுல் ரொட்டேட் பண்ணிட்டாரு. நான் உங்களை பின்னாடி வந்து அடிப்பேன்ற மாதிரி பின்னாடி வந்துட்டார். அனிகாஷ் ப்ரோவை வந்து நாக் அவுட் பண்ணிட்டாங்க. ஒரு நண்பரை பார்த்துட்டார் அவரு, பார்த்து அடிச்சிட்டாரு ஒருத்தரை, அவரையும் நாக் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா டூ ஆர் டைம் மட்டும் தான் அந்த டீமில் இருக்கிற உயிரோட, அவரையும் முடிச்சிட்டாங்க. மேட்ச் ஹஸ்பின் எண்டடா, டீம் டோல் எங்கே போனாங்க, டீம் டோல் செத்துட்டாங்களா, அதை நான் பார்க்கவே இல்லையே. பார்த்தீங்க அப்படின்னா நோவா ரேஜ் இப்போ 6 கில்லு, பிரகுபாய் 4 கில்லு, மொத்தம் 10 கில் பண்ணி சிக்கன் போட்டிருக்காங்க. செகண்ட் பிளேஸ் வந்த டீமும் 9 கில் பண்ணி தான் செகண்ட் பிளேஸ் வந்திருக்காங்க. அண்ட் இன்றைக்கி விளாண்ட எல்லா டீம்ஸ்க்கும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப், தேங்க்ஸ் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங். ரேங்க் புஷ்னால நிறைய பேர் வரலன்னு நினைக்கிறேன், முன்னக்கூடியே ஆப்சன்டிஸ் சொல்லியிருங்க. அந்த வீடியோ வீடியோ பார்த்துருக்கவங்களுக்கு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா உடனே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கான டைமிங்ஸ் அண்ட் ஸ்லாட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறேன். பை.